நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருந்த பெட்ரோல் 75 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஒரு 2 நாள் அடிக்க வேண்டிய பெட்ரோல் ஒரே நாளில் செலவாயிடுது. கச்சா எண்ணெயோடைய விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்றாங்க, ஆனால் பெட்ரோல் ரேட் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த நடுவில் என்ன ஆகுதுன்னே தெரியல. எங்களை மாதிரி நடுத்தரமாக இருக்கிற மக்கள்லாம் பெட்ரோலுக்கு மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமாட்டிருக்கு. எங்களை விட மோசமாக இருக்கிறவங்க இன்னும் என்ன நிலைமைக்கு போவாங்கன்னு தெரியல. இந்த ஆட்சி மாறணும், அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். டீசல் ரேட் ஓவர் ஆகி போச்சுங்க, இப்படியே போச்சு அப்படின்னா தொழில் விட்டுட்டு போகிறதோ வேறு எதுவும் எந்த வழியிலும் தெரியலிங்க. பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று இல்லைங்க, ரெண்டும் ஒரே விலையாக தான் விற்கிது. இதே மாதிரி விற்றுது அப்படின்னா லாரி தொழில் விட்டு போக முடியாங்க, வேறலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. டீசல் ரேட்டு தான் ஏறி போயிட்டு இருக்க வழியே வாடகை ஏறலைங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி 5000 ரூபாய்க்கு அடிக்கிறது 10000 ரூபாய்க்கு அடிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் டீசல் ரேட்டு தான் ஏறி போகணும்னு பார்த்தா போகிற வழியில் டோல்கெட்டுன்னு ஒன்று போட்டு அதில் காசே பூரா கொள்ளையடிக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் தாங்க இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. டீசல் பெட்ரோல் விலை குறைப்பு தான் பொருட்களின் விலையை குறைக்கும். டீசல் பெட்ரோல் விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வருவதுதான் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கை. டீசல் பெட்ரோல் விலையை குறைக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம்.